உலக வலம் செய்தியில் சீன லங்கா என்கின்ற நாட்டின் உருவாக்கம் பற்றியும் இந்த இலங்கை நாட்டுக்கும் சீனா நாட்டுக்கும் இடையிலான ஒப்பந்தம் பற்றியும் என்ன நடக்கின்றது என்பது பற்றியும் இன்றைய காணொலியின் பகிர்வாக இருக்க போகின்றது சீன லங்கா என்கின்ற கதையை பார்ப்போம் நமக்கு சீனா என்கின்ற ஒரு நாடு தெரியும் அதே போல இலங்கை என்று அழைக்கப்படும் ஸ்ரீலங்கா என்கின்ற நாடும் தெரியும் இந்த இரண்டு நாடுகளும் ஒன்றாக சேர்ந்து ஒரு நாட்டை வந்து குட்டி போட்டிக்குது என்றால் அதுக்கு என்ன பெயர் வைப்போம் அதுக்கு பெயர் தான் சீன லங்கா அதாவது ஸ்ரீலங்காவும் சீனாவும் சேர்ந்து குட்டி போட்டு நாட்டுன்னு பெயர் தான் சீனா லங்கா சீனா இவ்வளவோ கண்டுபிடிப்பு கண்டுபிடிக்கும் போது நம்முடைய இந்த பெயரை கண்டுபிடிக்கிறதுல என்ன தப்பு இருக்க போகுது இலங்கை நாட்டுல வாழும் ஆதி குடிகளான தமிழ் மக்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் ஒரு நாட்டுக்குள்ள வந்து ஒரு நாடு வந்து புதிதாக தனக்கான ஒரு ஏரியாவை உருவாக்கி வருகின்றது இந்த ஏரியாவை உருவாக்க முடியுமா என்று என்று சொன்னால் கண்டிப்பாக உருவாக்க முடியும் சீனா நாட்டால முடியாது என்று எதுவுமே இல்லை அப்படி பார்த்தீங்கள் என்று சொன்னா சீனா வந்து தன்னுடைய இடத்துல தென் சீனா கடற்பகுதியில வந்து அந்த கடலுக்கு அடியில் இருக்கின்ற மண்ணை எல்லாத்தையும் பெரிய கண்டெய்னர் வாகனங்கள் எல்லாத்தையும் வைத்து வெளியில எடுத்து அங்கே வந்து ஒரு செயற்கை தீவை வந்து உருவாக்கி வைத்திருக்கின்றது அந்த செயற்கை தீவை உருவாக்கி வைத்ததும் இல்லாம அந்த தீவுக்கென்று ஒரு வரலாற்று கதையையும் புனை கதையாக உருவாக்கி வைத்திருக்கின்றது உலகத்திலேயே சிந்திக்கின்ற இந்த சீனா நாடு வந்து இலங்கை அரசோடையும் ஒரு ஒப்பந்தம் வைக்கின்றது இலங்கை அரசுக்கும் தன்னுடைய வந்து சொல்கின்றது ஒரு காலத்துல என்று சொன்னால் இலங்கை நாடு வந்து சீனாவிடம் பெரிய தொகை பணத்தை வந்து கடனாக வேண்டியிருக்கின்றது ஆயுதங்களாகவும் பணமாகவும் நிறையவே வேண்டியிருக்கின்றது அந்த பணத்தை வந்து இலங்கை நாட்டால வந்து திரும்ப சீனாக்கு கொடுக்க அந்த பணம் வந்து வட்டி போட்டு குட்டி போட்டு அது வந்து பெரிய தொகையாக மாறிவிட்டது அந்த பணத்துக்கு பதிலாக இலங்கை அரசு வந்து இலங்கையில இருக்கும் ஹம்பாம்போட்டை என்கின்ற ஒரு துறைமுகத்தை வந்து சீனா நாட்டுக்கு வந்து குத்தகைக்கு கொடுக்கின்றது இலங்கையில் நடைபெற்ற போர் ஏதோ ராஜீவ்காந்தி கொலைக்கான பழிக்கு பழி என்று தமிழகத்தில ஒரு அரசியல் வந்து பலகாலமாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது தனி ஈழத்துக்கான பெரும் போரை ஒழித்த கையோடு சீனா தனக்கான தனி நாட்டை சுயாட்சி பிரதேசத்தை இலங்கையில் இப்போது நிறுவியுள்ளது இலங்கையில் உள்ள ஹம்பாந்தோட்ட துறைமுகத்தை தனது சுயாட்சி பிரதேசமாக சீனா இப்போது அறிவித்துள்ளது இந்த துறைமுகத்தில் கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டே பங்குதேராக நுழைந்த சீனாவின் சீனா மெர்சன்டஸ் போர்ட் ஹோல்டிங்ஸ் நிறுவனம் இந்த துறைமுகத்தின் எழுபது வீதம் பங்குகளை கைப்பற்றி இருக்கின்றது இதனால இலங்கையும் வளர்ச்சி பெறும் என்று இலங்கை துறைமுக அமைச்சர் மஹிந்த சமரசிங்க அறிவித்திருக்கின்றார் தற்போது இந்த துறைமுகத்தை தான் தங்கள் சுயாட்சி பிரதேசமாக சீனா அறிவித்திருக்கின்றது இந்த துறைமுகத்தை தொண்ணூற்றி ஒன்பது ஆண்டுகளுக்கு குத்தகைக்கு எடுத்த சீனா தற்போது இந்த குத்தகையை வந்து நூற்றி தொன்னூற்றி எட்டு ஆண்டுகளுக்கு நீடிக்கும் முயற்சியில இறங்கி இருக்கின்றது இதன் மூலம் இந்தியாவின் நட்பு நாடான இலங்கையில் சீனா வலுவாக தனது காலை பதித்துள்ளது இனி இந்தியாவின் காலடியிலும் சீனாவின் எதிர்ப்பை இந்தியா எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் சீனாவுக்கும் எதிராக மோடி அரசின் இதனை எப்படி கட்டமைப்பார்கள் என்று இனிதான் பார்க்க வேண்டும் இந்தியாவை கிழக்கிந்திய கம்பெனி கைப்பற்றிய வரலாற்றை நாம் படித்திருப்போம் தற்போது சீனாவும் அதே போல இலங்கைக்குள்ள வியாபார ரீதியாக பெரிய அளவில் ஊடுருவி இருக்கின்றது ஹப்பா துறைமுகத்தை தன் ஆளுமையின் கீழ் கொண்டு வந்துள்ளது சீனா கூடிய விரைவில் தனது ஆதிக்கத்தையும் விரிவுபடுத்தக்கூடும் பாகிஸ்தானும் நட்பு நாடுகளாக உள்ளனவோ அதே போல தற்போது இலங்கையும் சீனாவும் வலுவாக கைகோர்த்துள்ளன இதற்கிடையே சீனா அதிபரோடு ஒட்டி கொண்டதும் எல்லையில முட்டிக்கொண்டதும் தேர்தலில் வெற்றி பெற மோடிக்கு உதவியதே அன்றி தெற்காசிய பிறப்பில சீனாவின் ஆதிக்கத்தை எள்ளளவும் தட கையெழவில்லை இனி சீனா இலங்கையோடு இந்தியாவின் நிலைப்பாடு எப்படி இருக்கும் என்பது கேள்விக்குறிதான் பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குது என்பது பற்றி தொடர்ந்து நமது செய்திகளை பார்ப்பதற்கு தமிழ் ஸ்போ நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உடனுக்குடன் செய்திகளை அறிந்திடுங்கள்